கடந்த பதிவில்தான் அசோகரை பற்றி பேசினோம். இப்போது இந்தியா ஒரு புதுமையான யோசனையை முன்னெடுக்கிறது. இந்தியாவின் பண்டைய ஸ்ட்ராட்டஜிக் அறிவை நவீன இராணுவ நடைமுறைகளுடன் இணைத்து சமகால பாதுகாப்பு சவால்களை சமாளிப்பதற்கும் எதிர்கால போர்களுக்கு தயாராவதற்கும் உத்பவ் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. எப்படி பண்டைய போர் முறைகள் நவீன இந்திய இராணுவத்திற்கு பொருந்தும், எதற்காக இதை இந்தியா முயற்சிக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆயுத பூஜை தமிழர்களின் மரபா என்பதை குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வணக்கம் சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். ஆயுத பூஜைக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஆரியர்களுடையது அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஆரியர்களுக்கும் ஆயுத பூஜைக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழர்களோ போரில் ஈடுபட்டு இருந்தவர்கள், அவர்களது வழிபாடுகள் தான் ஆயுத பூஜையாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள். ஆயுத பூஜை பற்றி நம் சங்க தமிழ் இலக்கியங்கள் கூறுவது என்ன அப்படின்னா, முதல்ல வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட கல் கோடாரிகள் போன்ற கற்கருவிகள், வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட உழவு கலப்பை போன்ற கருவிகள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட வாள் வேலு வில்லு போன்ற கருவிகள், இவற்றையெல்லாம் வைத்து வழிபடுகின்ற முறை என்பது ஆதிகாலம் தொட்டே தமிழர்களிடையே இருந்து வருகிறது. தமிழர்களுடைய வாழ்வில் கொற்றவை வழிபாடு என்பது முதன்மையானதாக சங்க இலக்கியங்களில் தெரிகிறது. தமிழர்களின் தாய் தெய்வம் கொற்றவை. புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து திருவோண நாள் வரை பெண் தெய்வ வழிபாடு செய்யப்படுவது வழக்கம். அதில் 9ஆம் நாள் அன்று போரில் வெற்றி பெற உதவும் ஆயுதங்களை வைத்து வழிபடும் நடைமுறையும் உண்டு. இதற்கு வான்மங்கல விளவு, வாளுடை விளவு என்று கூறுகிறார்கள். இது பற்றி சிலப்பதிகாரத்தில் கலையமர் செல்வி கடனுனின் அல்லது சிலையமர் வென்றி கொடுப்போல் அல்லல் அப்படிங்கிற பாடலில், கொற்றவைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாவிட்டால் அவள் வில்லுக்கு வெற்றி தர மாட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாடலிலேயே ஆயுத வழிபாடு என்பது பண்டைய தமிழரின் வழிபாட்டு முறை என்பது உறுதியாகிறது. ஆயுதங்களை மட்டுமல்லாமல் போருக்கு பயன்படுத்தப்பட்ட யானைகள், குதிரைகள், தேர் ஆகியவற்றை சுத்தப்படுத்தி மங்கள விழாவில் வழிபடுவது பற்றி பெரிய புராணத்தில் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரு கோலம் பெருகுமா நவமி முன்னால் மங்கள விளவு கொண்டு வருநதி துறை நீராடி அப்படிங்கிற பாடலில் குறிப்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம காரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி பூஜை செய்யறது இதனுடைய தொடர்ச்சி. நம்ம கிட்ட குதிரை எங்க இருக்குது, யானை எங்க இருக்குது? தொல்காப்பியத்திலும் மானார் சுட்டிய வான்மங்கலமும் என்று ஆயுத வழிபாடு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகைவரை வாளால் வென்று கொற்றவையின் பேய் சுற்றமும் பிறரும் வாளை வாழ்த்தும் வான்மங்கலம், அதாவது ஆயுதத்தை வாழ்த்தி செய்யப்படும் சிறப்பு சடங்கு இப்ப ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம சொல்றோம். போரில் வெற்றி பெற்ற தருணத்தில் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே போர்க்கலை பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒரு விழாவாக நடத்தப்படுவது வான்மங்கலம். மானார் சுட்டிய வான்மங்கலம் என்று இதற்கு பொருள் கொள்கிறார்கள். வான்மங்கலம் முடிந்தவுடன் நிகழ்கிற புதிய மாணவர்களின் போர் பயிற்சி தொடக்கம். இப்ப அதனாலதான் விஜயதசமி அப்போ மாணவர்களை பள்ளியில் சேர்க்கிறார்கள். பயிற்சி பெற்ற மாணவர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் வீர விளையாட்டுகள், ஆசான்மார்களின் சாகசங்கள் இவற்றையெல்லாம் பாடுதலும் பாடான் திணையுடன் தொடர்பு உடையதாக இருக்கிறது. தமிழ் மூதாட்டி ஔவையாரும் ஆயுத வழிபாடு பற்றி அழகாக பாடியிருக்கிறார். பண்டைய தமிழ் குறுநில மன்னர்களான அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஒரு முறை போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது. இதை கண்ட ஔவை நெஞ்சம் பதறி போரை தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தொண்டைமானுடன் தூதுக்கு செல்றார். அங்க போனா அப்பதான் ஆயுத சாலையில ஆயுத பூஜை நடந்துட்டு இருக்குது. அத்தனை ஆயுதங்களுக்கும் மாலை சூட்டி வணங்கப்பட்டு இருப்பதை கண்ட ஔவை, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநிதி சிதைந்து கொல்துறை குட்டில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே இவ்வாறு பாடினார். என்னன்னா இங்கெல்லாம் அழகா வாளுக்கு வேலுக்கெல்லாம் நெய் பூசி அப்படின்னா எண்ணெய் எல்லாம் பூசி பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு அழகா இருக்குது. அங்க பார்த்தா எல்லாம் படை எடுத்து போய் போய் உடஞ்சு கிடஞ்சுமா இருக்குது அப்படின்னு அவருடைய வீரத்தை பற்றி சொல்லி அதியமானின் படை பலத்தை மறைமுகமாக சுட்டி காட்டி உணர்த்தி தொண்டைமான் சமாதானமானதாக சொல்லப்படுகிறது. குல தெய்வமாகட்டும் காவல் தெய்வமாகட்டும் ஆயுதங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. தெய்வங்களுக்கு படையல் இடும் போது ஆயுதங்களுக்கு சேர்த்தே படையல் இடுகிறோம். 12ஆம் திருமுறையில் சேக்கிலார் பெருமான் கொற்றவர் வளவர் தங்கள் குலப்புகள் சோழனார்த்தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்ட வர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரு கோலம் பெருகுமாம் நவமி முன்னாள். நவமிக்கு முந்தைய தினத்தில் போரில் ஈடுபடும் யானைக்கு யானை பகன் அலங்காரம் செய்து மரியாதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இதில் தெரிகிறது. போருக்கு எடுத்து செல்லும் ஆயுதங்களை கொற்றவை முன்பு வைத்து வழிபாடு செய்து எடுத்து செல்ல வேண்டும். இதை சங்க இலக்கியங்கள் நிறைய சொல்லுது. பதிற்று பத்தில் தோல் மிசைத்து எழுதரும் விரிந்து
இலங்கு எகின் தார் புரிந்து அன்ன வாழ் உடை விளவின் போர்படும் மல்லர் போந்தொடு தொடுத்த கடவுள் வாகை துய்வி ஏப்ப அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் அவர்கள் குறிப்பிடுகிறார். புறப்பொருள் வெண்பா மாலையின் வான்மங்கள பாடலில் நாள் திசையும் புகழ் பெருக வீட்டு இருந்தான் குடை புகழ்ந்தன்று கயக்கு அருங்கடல் தானை வயக்களிட்டான் வாழ் புகழ்ந்தன்று அப்படின்னு இருக்கிறது. சங்க காலத்தில் போர்க்கடவுளாக பெண் தெய்வமே கருதப்பட்டது. அது சில இடங்களில் துர்க்கை அல்லது குற்றவையாகவும் சில இடங்களில் காளியாகவும் கருதி வழிபட்டது. சிலப்பதிகாரம் வழக்குரை காதையில் கொற்றவையும் காளியும் வெவ்வேறு தெய்வங்களாக கூறப்பட்டிருக்கிறார்கள். கொற்றவை மரப்போர் தெய்வமாகவும் காளி அறப்போர் தெய்வமாகவும் கருதப்பட்டிருக்க வேண்டும். சிலப்பதிகாரம் வேட்டுவ வரி மறவர்களின் முதன்மையான தெய்வமாகவும் வேட்டை தெய்வமாகவும் கொற்றவையை குறிப்பிடுகிறது. பட்டினப்பாளையில் பூதங்காக்கும் புகழரும் கடிநகர் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை காளி கோயில் என்று நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். இக்கோயிலுக்கு முன்னர் இருந்த திடலில் பரதவர்கள் களரி பயிற்சி மேற்கொண்டனர் அப்படின்னு பட்டினப்பாளை கூறுகிறது. அறப்போர் முறை போர்பயிற்சி போன்றவற்றிற்கு காளியே தெய்வமாதலால் மகாநவமி அல்லது ஆயுத பூஜை காளிக்குரிய விழாவாகவும் அதற்கு அடுத்த நாள் தசமி போர்க்கலை கல்வி தொடங்கும் நாளாகவும் கருதப்பட்டிருக்க வேண்டும். காளியுடன் ஆடற் போட்டியில் கலந்து கொண்டு சிவபெருமான் வெற்றி பெற்றதாக கூறப்படும் கதை அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே காளி வழிபாடு கிபி 5ஆம் நூற்றாண்டு அளவிலேயே சிவ வழிபாட்டில் கலந்துவிட்டது. எனவேதான் காளியை தெய்வமாக கொண்ட சோழர்கள் தில்லை காளியை வென்று ஆட வல்லான் என்ற தகுதியை அடைந்த தில்லை நடராஜரை தனது குலதெய்வமாக ஏற்றனர். புகழ் சோழ நாயனார் சிறந்த சிவபக்தராக இருந்த போதிலும் காளிக்குரிய மகாநவமி நாளை கொண்டாடிய காரணமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆயுதங்களில் தேவதை குடியிருப்பதாக கருதுவது தமிழர்களின் மரபு. சிலப்பதிகாரம் வேட்டுவ வரியில் வில்லுக்கு முன் கொற்றவை செல்வாள் அப்படின்னு குறிப்பு இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டு விக்ரம சோழன் உலாவில் ஒட்டக்கூத்தர் ஆயுதங்களில் வெற்றி திருமகள் குடியிருப்பதாக சொல்கிறார். வரும் கொற்றமார்க்கு மணங்குடனே மருங்கிற்கு திருவுடைவாள் வாய்ப்ப அப்படின்னு குறிப்பிடுகிறது. இப்படி ஆயுதங்களை தெய்வமாக கருதும் மரபு இருக்கும் காரணத்தினால் அவற்றிற்கு விழா எடுப்பதும் அந்த விழாவிலே அவற்றை கையாளும் வீரர்களை புகழ்ந்து பாடுவதும் மரபு. வெற்றி மடந்த என்பது பெண் போர் தெய்வத்தை குறிக்கும் சொல். அதற்குரிய நாளிலே எடுக்கப்படும் விளவு வெற்றி திருவிழா. வடமொழியில் விஜயதசமி. பல இந்து மரபுகள் விஜயதசமியை சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக துர்க்கை மகிஷாசுரனை கொன்றது, ராமர் ராவணனை கொன்றது. வட இந்தியாவில் ராவணன் உருவ பொம்மைகளை எரித்தும் கர்நாடகாவில் வன்னி மரம் மற்றும் கருவிகள் கத்தி மண்வெட்டி நாற்காலிகள் போன்ற பொருட்களுக்கு பூஜை செய்வதும் நடக்கிறது. வன்னி மரம் இங்கே எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 12 ஆண்டுகால வனவாசத்தை முடித்து விட்டு பஞ்சபாண்டவர்கள் மாறு வேடத்தில் ஒரு வருடம் இருப்பதற்காக விராடராஜ்யத்திற்கு செல்கிறார்கள். விராடராஜ்யத்திற்கு செல்வதற்கு முன் வன்னி மரத்தடியில் தங்கள் ஆயுதங்களை புதைத்து வைக்கிறார்கள். திரும்பி வந்து பூஜை செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் மீட்டு ஆயுதங்கள் மற்றும் துருப்புகளின் உதவியோடு கௌரவர்களுடன் போரிட்டு சகல செல்வங்களையும் ராஜ்யத்தையும் திரும்ப பெறுவதற்காக பஞ்சபாண்டவர்கள் வந்தனர். பின்னர் அவர்கள் அந்த குருச்சேத்திர போரில் வெற்றி பெற்றனர். சரி, இங்கே தான் இந்த மாதிரி ஆயுத பூஜைலாம் நடக்குதா அப்படின்னா சீக்கியர்களிடமும் சாஸ்திர பூஜை அப்படிங்கிறது இருக்கிறது. குரு கோவிந்த் சிங் சாஸ்தார் பூஜை அல்லது வாள் வழிபாட்டை ஊக்குவித்தார். கருவிகளை வழிபடுவது என்பது உலகளாவிய மரபு. அதிலும் தமிழர்களுக்கே உரித்தானது. படை கருவிகளுக்கு மட்டுமல்ல தொழில் கருவிகளுக்கும் பூஜை செய்து அதனை கொண்டாடுவது தமிழர்களின் வழக்கம். பண்டைய தமிழ் மரபைத்தான் இப்போது மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, எதற்காக இப்போது பண்டைய போர் உத்திகள் இந்திய இராணுவத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட உத்பவ் திட்டம் ஆதாரங்களின்படி பார்க்கும்போது ஆயுத படைகளை இந்திய மயமாக்க மற்றும் காலனித்துவ காலத்தின் எச்சங்களை அகற்றுவதற்கான அரசாங்கத்தின் கட்டளையுடன் ஒத்துப்போகிறது என்று ஒரு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. நவீன பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஒரு விரிவான அணுகுமுறையை உருவாக்கி சமகால இராணுவ நடைமுறைகளுடன் பண்டைய ஞானத்தை ஒருங்கிணைப்பதே இதன் நோக்கம். எடுத்துக்காட்டாக அர்த்தசாஸ்திரம், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் மென்மையான சக்தி முன்கணிப்பு போன்ற நவீன இராணுவ நடைமுறைகளுடன் இணைந்த ஸ்ட்ராட்டஜி கூட்டணிகள் மற்றும் ராஜதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதே போல தமிழ் செம்மொழி நூலான திருக்குறள் ஜெனீவா மாநாட்டின் நவீன இராணுவ நெறிமுறைகள் மற்றும் கொள்கைகளுடன் இணைந்து போர் உட்பட அனைத்து முயற்சிகளிலும் நெறிமுறை நடத்தையை பரிந்துரைக்கிறது. முக்கிய தலைவர்கள் மற்றும் கடந்த கால போர்களை படிப்பது மிகவும் முக்கியமானது என்று இந்திய இராணுவம் நம்புகிறது. சந்திரகுப்த மௌரியா மற்றும் அசோகர் முதல் சோழர்கள் மற்றும் அகோம் ராஜ்யம் வரை
இராணுவம் அவர்களின் பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. சத்ரபதி சிவாஜி மற்றும் மகாராஜா ரஞ்சித் சிங் ஆகியோர் எண்ணிக்கையில் உயர்ந்த முகலாய மற்றும் ஆப்கானிய படையெடுப்பாளர்களை தோற்கடித்த சாதனைகள் இருக்கிறது. இன்னைக்கு சீனா படையெடுத்து வந்துச்சுன்னா கும்பல் கும்பலா வீரர்களை அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நாம தான் ஒவ்வொரு சோல்ஜரும் நமக்கு முக்கியம்னு நினைப்போம். அவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளார அனுப்பிட்டா நாட்டுக்காக போய் சேர்ந்தாங்கன்னு விட்டுடுவாங்க. அப்படி கும்பல் கும்பலாக வந்தவர்களை இவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறத இந்திய இராணுவம் இந்த வரலாற்றின் மூலமாக படிக்க விரும்புகிறது. வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மேற்கு கடற்கரையில் கடற்படை கோட்டைகளை அமைப்பதில் சத்ரபதி சிவாஜியின் தொலைநோக்கு பார்வை இல்லை என்றாலும் சிவாஜியினுடைய கொரில்லா தந்திரங்களை நாம் படிப்பது என்பது மிகவும் அவசியமானது. பாதுகாப்பு அமைச்சகம், உத்பவ் திட்டம், உள்நாட்டு ஸ்ட்ராட்டஜிக் வளர்ச்சிகளுக்கு அடித்தளமாக செயல்படும் இந்தியாவின் தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தில் வேரூன்றிய ஸ்ட்ராட்டஜிக் சொற்களஞ்சியம் மற்றும் கருத்தியல் கட்டமைப்பை உருவாக்க உதவும் அப்படின்னு கூறியிருக்கிறது. சமகால யுத்தம் மற்றும் ராஜதந்திரத்தின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேசத்தின் வரலாற்று இராணுவ ஞானத்துடன் இணைந்த வலுவான, முற்போக்கான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் இந்திய இராணுவத்திற்கு இந்த முயற்சி வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் நம்புகிறது. ட்ரோன்கள், ஸ்மார்ட் குண்டுகள், விண்வெளி மற்றும் இணைய போர், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் போன்றவற்றால் வகைப்படுத்தப்படும் இன்றைய டிஜிட்டல் போர்க்களங்களில் இந்த உத்பவ் ஒர்க் அவுட் ஆகுமா என்று தெரியவில்லை என்று சில அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவினுடைய ஆர்மி வார் காலேஜ் எதை நடத்துது அப்படின்னு பார்க்கும் போது உலகளாவிய லேண்ட் பவரின் பயன்பாட்டில் அறிவை மேம்படுத்தும் அதே வேளையில் ஸ்ட்ராட்டஜிக் மட்டத்தில் சேவை செய்கின்ற தலைவர்களுக்கு கல்வி அளித்து இந்த காலேஜ் உருவாக்குகிறது. எப்படி? அவர்கள் அமெரிக்க இராணுவத்திற்கு அர்த்த சாஸ்திரத்தை கற்பிக்கிறார்கள். இந்தியா தான் வெளிநாட்டுக்காரங்க கொடுத்த விஷயங்களை வச்சுட்டு இன்னமும் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. நம்மளுடைய நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து காப்பி பண்ணாங்க. இப்போ பாருங்க, யோகா எல்லாருமே பண்ணுறாங்க. யோகா பண்ணுறதை வேற விதமாக நம்ம யோசிக்கிறோம். அதே போல் மாட்டு சாணியால் மெழுகிவிடப்பட்ட தரை எப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. நமக்கு வேண்டாததை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருந்த நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து எதிர்கால சந்ததிக்கு சேர்த்து வைத்திருந்த அத்தனை வாழ்வியல் கருத்துக்களையும் கூற்றுகளையும் கூறுகளையும் எடுத்து அவங்க காப்பி பண்ணி அவங்களுடையதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியா காலனி ஆதிக்க இராணுவ முறைகளையும் வைத்துக்கொண்டே நம் பண்டைய அறிவினை உத்தியை நம்முடைய இந்திய இராணுவத்தில் சேர்க்க எண்ணுகிறது. உத்பவ் திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சகமும் இராணுவமும் ஆர்வத்துடன் இருந்த போதிலும் ஒரு மூத்த அதிகாரி, சீனா தெளிவான மற்றும் தற்போதைய ஸ்ட்ராட்டஜிக் அச்சுறுத்தலாக இருப்பதால் இராணுவம் நவீனமயமாக்கல் மற்றும் பயிற்சிக்கு தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பற்றியெல்லாம் தெரியாது போல இருக்கு. ராஜராஜனை தமிழர்கள் தங்கள் தலை சிறந்த மன்னராக பார்க்கிறார்கள். பாண்டியர்கள், சிங்களர்கள் மற்றும் கேரளாவின் ஆட்சியாளர்களின் கூட்டு படைகளை அவர் தோற்கடித்தார். கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களின் மீது அவர் கட்டுப்பாட்டை எடுத்தார். அடுத்து இலங்கைக்கு பாடம் புகட்ட முடிவு செய்தார். ஒரு கடற்படை தாக்குதல் தீவின் வடக்கை ஆக்கிரமித்து சிங்கள தலைநகரான அனுராதபுரத்தை சூறையாடியது. மாலத்தீவும் சோழ பேரரசில் சேர்க்கப்பட்டது. அவரது வெற்றிகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ராஜராஜ சோழன் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார். அடுத்து சோழ ஆட்சியாளராக ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன் 1014 அரியணை ஏறுகிறார். அவரு சமுத்திர ராஜன் தான். இந்த சீனாவெல்லாம் ஈஸியா டேக்கிள் பண்ற அளவுக்கான நிறைய நுட்பங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தீவு கூட்டம் என்பது ஒவ்வொரு கப்பலை போன்றது அப்படிங்கிறோம். இதனை 1000 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் முயற்சித்தே பார்த்து விட்டார். இந்திய பெருங்கடல் வரலாற்றின் கண்ணோட்டத்தில் ராஜேந்திரனின் ஆட்சியின் மிக முக்கியமான நிகழ்வு சுமத்ரா மற்றும் மலாயாவின் ஸ்ரீ விஜய ராஜ்யத்தின் மீதான ஒரு பெரிய கடற்படை தாக்குதல். இன்றைக்கு இந்திய பெருங்கடலில் இருக்கிற புவிசார் அரசியலும் ராஜேந்திர சோழனின் காலத்தின் புவி அரசியல் இயக்கவியலும் கொஞ்சம் ஒத்துதான் போகிறது. இதிலிருந்து எவ்வளவோ நாம் கற்றுக்கொள்ள முடியும். ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான கடல்சார் வர்த்தக பாதை மிகவும் லாபகரமானதாக மாறியது. ரெண்டு முக்கிய வழிகள் அதற்கு இருந்தன. முதலாவது, மலாய் தீபகற்பத்திற்கும் சுமத்ராவிற்கும் இடையில் மலாக்கா ஜலசந்தி வழியாக செல்வது. ஸ்ரீ விஜய ராஜ்யம் இந்த வழியை கட்டுப்படுத்தியது. இரண்டாவது, மேலும் தெற்கு பாதை சுமத்ரா மற்றும் ஜாவா இடையே சுந்தா ஜலசந்தி வழியாக சென்றது. சீனா அல்லது சம்பாவிற்கு செல்பவர்களுக்கு இது சற்று மாற்றுப்பாதையாக இருந்தாலும் மசாலா வளரும் மழுகு மற்றும் பண்டா தீவுகளுக்கு சிறந்த அணுகலாக இந்த வழி இருந்தது. இந்த பாதை பொதுவாக
ஜாவனீஸ்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஸ்ரீ விஜயா மற்றும் ஜாவனிய ராஜ்யங்களுக்கு இடையே தொடர்ந்து போட்டி நிலவிக் கொண்டே இருந்தது. 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி இந்திய பெருங்கடல் விளிம்பில் செழிப்பான காலமாக இருந்தது. ஏனென்றால் சீனாவினுடைய சோங் பேரரசு, தென்னிந்தியாவில் சோழர்கள், எகிப்து மற்றும் செங்கடலை கட்டுப்படுத்திய சிஃபைட் ஃபாத்திமிட் கலிபெட் ஆகியோருக்கு இடையே வர்த்தகம் வளர்ந்தது. தென்கிழக்கு ஆசியாவின் போட்டிகள் இந்த பொருளாதார காரிடருக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கியது. கிபி 987 ஸ்ரீ விஜயா ராஜ்யத்திலிருந்து ஒரு மிஷன் சீனாவிற்கு சென்றது. சீனாவில் தங்கியிருந்த போது தங்கள் நாடு ஜாவனீஸ் ராஜ்யமான மாதரத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக அந்த தூதர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார்கள். போர் தீவிரமடைந்தது. அந்த தூதர் குழு சீனத்திலிருந்து வந்து ஒரு வருடமாக சம்பாவில் சிக்கி தவித்தது. அவர்கள் திரும்பவும் சீனாவிற்கு திரும்பி சென்றார்கள். எதற்காக என்றால் தலைநகரிலிருந்து அறிவுறுத்தல்கள் வந்திருக்கலாம். ஸ்ரீ விஜயாவை அதன் பாதுகாப்பில் வைக்குமாறு சோங் பேரரசிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதனால் இப்பகுதியில் சீனா செல்வாக்கு பெற ஆரம்பித்தது. இந்திய பெருங்கடலுக்குள் சீனர்களின் பிரவேசம் சோழர்களின் பதிலை பெறும் என்பதை ஸ்ரீ விஜய ராஜ்யம் அறிந்திருந்தது. இதனால் அவர்கள் ஒரே நேரத்தில் சோழ மன்னர்களுக்கும் தூதுகளை அனுப்பினார்கள். இந்த சோழர் துறைமுகங்களில் இருக்கக்கூடிய இந்து மற்றும் புத்த கோவில்களுக்கு தாராளமாக மானியம் செய்தனர். ஸ்ரீ விஜயா சீன பாதுகாப்பை பயன்படுத்தி தங்கள் பலத்தை வளர்த்து கொண்டதாக தெரிகிறது. அது அவர்களின் அண்டை நாடுகளை கவலையடைய செய்தது. 1212 அங்கோர் மன்னன் முதலாம் சூரியவர்மன் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு அசாதாரணமான பரிசை அனுப்ப தேர்ந்தெடுத்தான். அது என்னன்னா அவனுடைய தனிப்பட்ட போர் ரதம். அதில் அவன் எதிரிகளை அப்படி தோற்கடித்திருக்கிறான். இந்திய பண்பாட்டு சூழலில் அப்படி ஒரு ரதத்தை ஒருத்தங்க பரிசா கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அடையாள முக்கியத்துவம் வாய்ந்தது. சீன ஸ்ரீ விஜய கூட்டணியை சமன்படுத்துவதற்கான ஒரு வழியாக அங்கோர் சோழர்களை ஈர்க்க முயன்றிருக்கலாம். போட்டியிட்ட ஜலசந்திகளை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாக கிராவின் இஸ்துமஸ் வழியாக பழைய வர்த்தக பாதையை மீண்டும் திறக்க அங்கோர் முயற்சித்திருக்கலாம். இந்த பரபரப்பான ராஜதந்திரங்களுக்கு மத்தியில் சோழர்கள் 1015 சீனாவிற்கு ஒரு நேரடி ராஜதந்திர பணியை அனுப்பினர். எப்படி இருந்தாலும் 1016 ஸ்ரீ விஜயாவும் அவர்களது கூட்டாளிகளும் ஜாவானியர்களை தோற்கடித்து மாதரம் தலைநகரை சூறையாடிய போது கிரவுண்ட் ரியாலிட்டி மாறியது. இந்த இரண்டு கடல்வழிகளையும் ஸ்ரீ விஜயாவின் கட்டுப்பாட்டில் அது வைத்தது. வணிக கப்பல்கள் மீது அதிக கட்டணம் வசூலிப்பதன் மூலம் விரைவில் ஸ்ரீ விஜயா சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டது. ராஜேந்திர சோழன் 1017 சுமத்ராவிற்கு ஒரு சிறிய கடற்படை பயணத்தை ஒரு எச்சரிக்கையாக அனுப்பியிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதனால் சோழர்கள் 1025 மிகப்பெரிய கடற்படையுடன் வந்தனர். நாகப்பட்டினம் முக்கிய சோழ துறைமுகம், இங்கேதான் கடற்படை கூடியிருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, வானிலையை துல்லியமாக ஆராய முடியுது, காற்று எந்த போக்கில் இருக்குன்னு தெரியும், எந்த திசையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் நிறைய நுட்பங்களை, வாழ்வியல் சார்ந்த நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆமைகளை தண்ணீரில் விடும்போது அவைகள் எப்படி நீந்தி செல்கின்றன என்பதை பொறுத்து நீரோட்டங்களை கணித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அறிவியல் பூர்வத்தையெல்லாம் தாண்டி வாழ்வியல் ரீதியான டெக்னிக்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாகப்பட்டினத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட சோழர்களின் பெரிய கடற்படையானது, யானையெல்லாம் கப்பலில் வச்சு போயிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி கிளம்பின சோழர்களின் கடற்படை முதல்ல இலங்கையை நோக்கி தெற்கே பயணித்திருக்கிறது. அதற்கப்புறம் கிழக்கில் ஓடுகிற கடல் நீரோட்டங்களை பயன்படுத்தி சுமத்ராவை கடந்து சென்றிருக்கிறது. அப்புறம் சுமத்ரா தீவின் மேற்கு கடற்கரையில் சுந்தா ஜலசந்தியை நோக்கி பயணித்து அங்கே அவர்களுக்கு இந்த ஜாவானீஸ் ரீசப்ளை எல்லாம் கொடுத்துருக்கணும், உள்ளூர் வழிகாட்டிகளை கொடுத்துருக்கணும். அங்கிருந்து கடற்படை மலாக்கா ஜலசந்திக்கு வடக்கே சென்றிருக்கிறது. போகிற வழியெல்லாம் ஸ்ரீ விஜயா துறைமுகங்களை முறையாக சூறையாடி கொண்டே போகுது. இறுதியாக சோழர்கள் கடாரத்தில், இப்போது அந்த இடம் மலேசியாவில் இருக்கக்கூடிய கெடா மாகாணம், அங்க முக்கியமான ஸ்ரீ விஜயா ராணுவத்தை தோற்கடித்திருக்கிறார்கள். இந்த படை பின்வாங்கியது வீட்டிற்கு செல்லும் வழியில் நிக்கோபார் தீவுகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சோழர்களின் படையெடுப்பு ஸ்ரீ விஜயாவின் சக்தியை கணிசமாக குறைத்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீ விஜயாவும் சீனாவும் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கள்ல, வந்து ஏதாவது இந்த சோழர்களுக்கு எதிராக நின்றார்களா அப்படின்னா அவங்க ஆதரவாக எதையுமே செய்யலை. இன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியுமே ஒரு பயந்தாங்குழி பசங்க தான். தந்திரமாக ஏதாவது செஞ்சு
தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர தமிழர்களினுடைய வீரம் போல நெஞ்ச நிமித்தியெல்லாம் ஒரு காரியமும் சீனா இன்னைக்கு இல்லை என்னைக்குமே செய்யாது போல இருக்கு. இப்படி இன்றைக்கும் முக்கியத்துவம் பெற்று இருக்கக்கூடிய மலாக்கா ஜலசந்தியையே கைப்பற்றி மாலத்தீவை இலங்கையை நம்மோட வச்சிருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ண இந்த சோழர்களினுடைய கடற்படையினுடைய டெக்னிக் நிச்சயமாக இந்திய இராணுவத்திற்கு உதவும். இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.